எல்லாரும் எப்படி இருக்கேள்? ஜாகிரதையா இருங்கோ. இப்போ வந்து நீங்க நம்ம கார்டன்ல வந்து தென்னை மரத்தை பார்த்துருப்பேல். தென்னம்பிள்ளை வந்து எப்படி இருந்ததுன்னா அப்படியே ஃபுல்லா படர்ந்து இருந்தது இல்லையா? ஸோ இப்போ வந்து அவ அந்த தென்னங்கண்ணுக்கே ஒருத்தருலாம் இருப்பா இல்லையா கிராமத்துல, அவ வந்து இப்போ வந்து பாருங்கோ இந்த தென்னம் இது. அண்ணா இது என்ன பண்றீங்க? இது எப்படி இது வளரும் போது எப்படி என்ன பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். இப்ப இந்த மாதிரி அகண்டு இப்படி வரும்போது என்ன பண்ணணும்? அதை எடுத்து கட்டுவீங்களா? ஒண்ணு கட்ட வேண்டிய போதும். ஓ சரி சரி. பத்தலா தென்னம் அதாவது எனக்கும் இது இதெல்லாம் தெரியாது. இப்ப இந்த கிராமத்துக்கு வந்ததுனால இதெல்லாம் நான் கத்துக்கிறேன். அதாவது தென்னை வந்து எப்போ இந்த மரம் வந்து ஒரு ஒரு குட்டி கண்ணு வச்சிங்கன்னா எத்தனை வருஷம் தான் ஆகும்? மூணு வருஷம். உங்க பேருங்கண்ணா? ஆறுமுகம். அவர் வந்திருக்காரு நம்ம பாத்துக்கு. அவர் தான் இந்த ஏரியா ஃபுல்லா தென்னம்பிள்ளை இது பண்ணுவாளாம். ஸோ அப்பாக்கு எங்க மாமனாருக்குலாம் ரொம்ப நன்னா தெரியும். அதனால இப்போ வந்து அது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ். தென்னங்கண் இருக்கிறவாளுக்கு தோப்பு இருக்கிறவாளுக்கு நிறைய தெரியும். கொலை இப்ப வந்து கொலை எப்ப நான் வைக்கும் தென்னங்கொலை? இதெல்லாம் வந்து ஒரு வியூவர்ஸ் ஒண்ணுமே அதாவது தென்னத்தை பத்தி தெரியாதவாளுக்கு இது ஒரு டிப்ஸா நான் வந்து சொல்ல. அதை பாருங்க இப்ப அவ வந்து அந்த ஃபுல்லா சுத்தி அந்த தென்னங்கண்ணை ஃபுல்லா சுத்தி நீட் பண்றா. தென்னம் தோப்பு இருக்கிறவாளுக்கு கிராமத்துல இருக்கிறவாளுக்கு தெரியும், நம்மள மாதிரி சிட்டியில இருக்கிறவாளுக்கு ஒன்றும் தெரியாது. இது ஒரு சின்ன டிப்ஸ், இது உங்களுக்குலாம் சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்கார் இந்த தென்னை இதை ரெடி பண்ணுறதுக்கு. இதை பாருங்கோ, இது போன வீடியோவில் பார்த்துருப்பேன் நம்ம கார்டன் வீடியோவில். இது அது அது எப்படி ஃபுல்லாக அகண்டு இருந்தது இல்லையா? இப்போ பாருங்கோ நீட்டாக பண்ணிட்டார். இதை பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து எடுத்திருக்கார். வெளியில் சரகு எடுத்திருக்காராம். அது பேர் சரகு எடுக்கிறதுன்னு பேராம். ஸோ இது பாருங்கோ நானா நீட்டாக பண்ணிட்டார். இதை பாருங்கோ இதுவும் நீட்டாக எடுத்துட்டார். பாருங்கோ தெரியறதா உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஓலை மாதிரி இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டார் பாருங்க நீட்டாக. ஸோ இந்த மாதிரி தென்னம் பிள்ளை வச்சுன்னு இருக்குவா, தென்னங்கண்ணை வச்சுன்னு இருக்குவா. தெரியாதவாளுக்கு இந்த டிப்ஸு, தெரிஞ்சவாளுக்கு இல்லை, தெரியாதவாளுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸு. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பார்த்தேலாம் வெல்கம் போஜனம் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்து வீடியோ வந்து இதுக்கு பின்னாடி வீடியோக்கு இதுக்கு முன்னாடி வரும். நம்ம தென்னை மரம் இது எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த சரகெல்லாம் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி இந்த வீடியோ வரும். இந்த பாருங்க இதுதான் இந்த தென்னங்குச்சி. இது வந்து இந்த காலத்து குழந்தைகளுக்கு எப்படி வந்து அந்த தென்னங்குச்சி எடுக்கிறா அப்படின்னு நான் வந்து நேற்றுலேருந்து பாருங்க இப்போ லியூண்டு எடுத்திருக்கேன். நேற்று காத்தால் எடுத்துகிட்டு போனால் நேற்று மத்தியானம் சும்மா நம்ம சும்மா உட்காந்துருக்கிற நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நன்னா இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நான் வந்து இப்படி இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுத்துலாம் இதெல்லாம் வந்து எங்கள் பெரியம்மா பண்ணி நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மாவும் பண்ணியிருக்கா. இந்த பாருங்க இதுதான் அந்த இது தொடப்பக்குச்சி. இந்த பாத்ரூம் அலம்புறது அதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம பச்சையாக பண்ணோன்னா ஆற்றுக்கு கூட சாஃப்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி காஞ்சிருக்கும், நம்ம இதுக்குள்ளே இப்படி கத்தி விட்டு இதை பண்ணணும். இப்படி எடுத்தோன்னா இதுதான் தென்னந்தொடப்புன்னு சொல்லுவா இல்லையா. இதை பாருங்க தென்னந்தொடப்பு. இந்த காலத்து குழந்தைகளுக்கு இது ஒரு ஒரு சும்மா ஷார்ட் வீடியோ மாதிரி அழகாக இருக்குல்ல. எத்தனை பேர் பார்த்துருப்பேன், இத்தனை பேர் பார்க்கல, குழந்தையெல்லாம் பார்த்துலாம் எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலன்னு எனக்கு சொல்லுங்க. இதை பாருங்க தென்னந்தொடப்போம் ரெடி.